இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்தவர் ஜனாதிபதி அல்ல. மாறாக ஏற்கனவே இருந்த கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் மக்களின் வெறுப்புக்குள்ளாகி நிர்வாகத்தை மோசமாக நடாத்தி நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதல பாதாளத்துக்குள் தள்ளியதன் காரணமாக மக்களினுடைய மிக பாரிய போராட்டங்களின் காரணமாக நாட்டை விட்டே தப்பியோடிய ஒரு சூழ்நிலையில் தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பதவிக்கு வந்தார். பதவிக்கு வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பல தேர்தல்கள் நடத்த வேண்டியிருந்தது. ஆனாலும் அந்த தேர்தல்கள் நடத்தப்படாமல் ஒத்தி போடப்பட்டது. முன்னர் உங்களுக்கு எங்கள் எல்லோருக்கும் தெரியும், முன்னர் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் ஒரு வருஷத்துக்கு முன்பு நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் ஒரு வருஷம் காலக்கெடு விதிக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு தேர்தலை நடத்துவதற்காக திகதிகள் அறிவிக்கப்பட்டாலும் கூட அது அரசாங்கத்திடம் பணம் இல்லை என்ற ஒரு காரணம் கூறப்பட்டு அந்த தேர்தல் இன்று வரை ஒத்திவைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகவே ஒரு பக்கத்தில் பார்த்தோமாக இருந்தால் ஒரு ஜனநாயக உரிமையங்களை பற்றி பேசக்கூடிய அரசாங்கம், இன்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தேர்தலை நடாத்துவதற்கு அஞ்சுகின்ற ஒரு அரசாங்கமாகத்தான் எங்களுக்கு தெரிகின்றது. ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அவரது முதன்மையான நோக்கம் ஜனாதிபதி தேர்தலை முதல் நடத்துவது, அது அடுத்த வருஷம் அதுதான் அந்த தேர்தலை நடத்த இருக்கின்றார். அதற்கு முன்பாக உள்ளூராட்சி சபை தேர்தலையோ மாகாண சபை தேர்தலையோ நடாத்தி அதில் அவர் தோல்வியடைபவராக இருந்தால் அவர் தனது பதவியை விட்டு விலத்த வேண்டிய நிர்பந்தங்கள் எல்லாம் உருவாகலாம். ஆகவே அவர் எந்த ஜனாதிபதி தேர்தலை தவிர்ந்த எந்த ஒரு தேர்தலையும் நடத்துவதற்கு அவர் தயாராக இல்லை என்பதுதான் இன்றிருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கின்றது. உண்மையாகவே உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்க வேண்டும். உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடந்திருந்தால் மக்களினுடைய கையில் அதிகாரங்கள் போயிருக்கும். இன்று சகல உள்ளூராட்சி சபைகளும் அரசாங்கத்தினுடைய நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகின்றது. அதே போல மாகாண சபைகள் அரசாங்கத்தினுடைய ஆளுநர்களால் நிர்வகிக்கப்படுகின்றது. எங்கும் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபைகளும் இல்லை, தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபைகளும் இல்லை என்ற நிலவரம் தான் இருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அவர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றாரே தவிர இவற்றுக்கான அல்லது இவற்றை நிறைவேற்றுவதற்கான எந்தவித முகாந்திரமும் அவரிடம் இல்லை என்ற நிலையையும் காண்கின்றோம். ஆனால் மக்களை பொறுத்தவரையில், ஒட்டுமொத்தமான மக்களை பொறுத்தவரையில், குறைந்தபட்சம் இந்த வருஷமாவது, இப்பொழுது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பிரத்யேகமாக 13வது திருத்தம் என்பது முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும், மாகாண சபைகள் சட்டம் என்பது, மாகாண சபை தேர்தல்கள் என்பது நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைத்திருக்கின்றார். ஆகவே அரசாங்கம் வெறுமனே ஜனாதிபதி தேர்தலை மாத்திரம் கணக்கில் எடுப்பதை விடுத்து இலங்கையில் சில முறைமைகள் இருக்கின்றது. பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூராட்சி சபைகள் என்று இருக்கின்றது. மாகாண சபைகளுக்கு கடந்த 5 வருஷங்களாக தேர்தல் நடத்தப்படவில்லை, உள்ளூராட்சி சபைகளுக்கு கடந்த 2 வருஷமாக தேர்தல் நடத்தப்படவில்லை. ஆகவே இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் கொழும்பில் இருக்கக்கூடிய அரசாங்கமே மேற்பார்வை செய்கிற கண்காணிக்கின்ற நிலைமை என்று சொல்லி சொன்னால் மாகாண சபைகளும் தேவையில்லை, உள்ளூராட்சி சபைகளும் தேவையில்லை. ஆகவே அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மிக விரைவாக இந்த தேர்தல்களை நடாத்தி ஜனநாயகத்தை நிலைநிறுத்தி மக்கள் விரும்புபவர்களிடம், மக்கள் தெரிவு செய்பவர்களிடம் இந்த அதிகாரங்கள் என்பது கையளிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அது உண்மையாகவே ஒரு ஜனநாயக விரோத செயற்பாடுகளாக எல்லோராலும் பார்க்கப்படும். உலக நாடுகள் கூட இந்தியா உட்பட எல்லாருமே மாகாண சபை தேர்தல்களை நடத்தும்படி கூட வற்புறுத்துகிறார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் உள்ளூராட்சி சபைகளையும் மாகாண சபை தேர்தல்களை நடத்தும்படி வற்புறுத்துகின்றன. ஆகவே ஜனாதிபதி அவர்கள் குறைந்தபட்சம் இன்றைய காலகட்டத்தில் அதற்காவது அவர் அதுக்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தடை விதிக்கப்பட்ட பல 100 பொருட்களுக்கு அந்த தடை நீக்கப்பட்டு அது இறக்குமதி செய்வதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. மத்திய வங்கி ஆளுநரை பொறுத்தவரையில் கையிருப்பில் வெளிநாட்டு காசுகள் கையிருப்பில் இருப்பதாக எல்லாம் கூறப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை பணம் இல்லை என்பதை காரணம் காட்டி இழுத்தடித்துக் கொண்டு போவது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. ஏற்கனவே உள்ளூராட்சி சபைக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன, அவை இன்னும் கேன்சல் பண்ணப்படவில்லை, அது இன்னும் இருக்கிறது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு சரியான முடிவை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.